வணக்கம். வாஸ்துப்படி வீட்டின் அறைகள் எங்கு அமையணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாஸ்துப்படி ஒரு வீட்டில் அனைத்து அறைகளும் அமைந்தால் அந்த வீட்டில் நேர்மறை சக்தி அதிக அளவில் இருக்கும்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டிற்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அறை. பொதுவாக சூரியன் உதயமாகும் சமயத்தில் சூரிய பகவானின் மெல்லிய கதிர்கள் எந்த இடத்துல விழுகுதோ அங்கு பூஜை அறையை அமைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்தால் சூரியன் கிழக்கு திசையில் தான் உதிக்குது. ஆகையால் வீட்டின் வடகிழக்கு திசையில் பூஜை அறை அமைப்பது அப்படிங்கிறது வாஸ்துப்படி விசேஷமாக இருக்கும். பொதுவாக வடகிழக்கு மூலையில் பூஜை அறையை தவிர ஹால் இருக்கலாம். அப்படி வேறு ஏதாவது அறைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அறையில் தங்குறது உசிதம் கிடையாது. பெண்களை பொறுத்தவரை சமையலறை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் பல மணி நேரங்கள் சமையலறையில் இருக்கிறதுனால அந்த அறை வாஸ்துப்படி இருக்கிறது முக்கியம். ஒரு வீட்டில் சமையலறை அப்படிங்கிறது வாஸ்துப்படி தென்கிழக்கு திசையில் இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அதுவே அக்னி பகவானுக்கு உகந்த திசையாக இருக்குது. அதே மாதிரி தென்கிழக்கு திசையில் சமையலறை தவிர வேறு அறைகள் இருக்கிறது நல்லது கிடையாது. ஒரு வீட்டின் படுக்கை அறையானது தென்மேற்கு திசையில் இருக்கிறது நல்லது. வீட்டின் பணப்பெட்டி தென்மேற்கு மூலையில் இருப்பதே சிறந்தது. இதைத்தான் குபேர மூலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் குபேர மூலை சற்று உயர்ந்து இருக்கிறதும் நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.